சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கிறோம். சென்னை விமான நிலையம் மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இருக்கிறோம். தாய்லாந்தை நோக்கிய பயணம். தாய் மண்ணிலிருந்து தாய்லாந்து நாட்டின் தலைநகரமான பேங்காக் வந்திருக்கிறோம். இப்போ இங்கே விடியற்காலையில் 5:30 விசா ஆன் அரைவல். விசா வந்து முதல்ல எடுத்திருந்தால் அது தேவையில்லை, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் விசா எடுக்கிறோம். அதனால் விசா எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்குறோம். தாய்லாந்து வந்தாச்சு. தொடர்ந்து நாம் தாய்லாந்து எப்படி இருக்குது, பேங்காக் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சந்திப்போம் நண்பர்களே. பேங்காக்லேருந்து பட்டாயா சாலை மார்க்கமாக நம்ம போயிட்டுருக்குறோம். இனி அங்கே போய் பார்க்கலாம். பேங்காக்லேருந்து பட்டாயா போகிற வழியில் ஒரு பெரிய ஹோட்டல். இந்த ஹோட்டலில் தான் வந்து நம்ம காலை உணவு, பேங்காக் வேர்ல்டு அப்படிங்கிற இதில் தான் நம்ம காலை உணவை எடுத்துக்க போகிறோம். அதை முடிச்சுட்டு தொடர்ந்து நம்முடைய பயணம் தொடரும். இது பாருங்கள், ஹோட்டலில் வந்தோம். அந்த ஹோட்டலில் இப்படி டைனோசர்ஸ், இதெல்லாம் வாழ்ந்து அழிந்த உயிரினங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய இதை வந்து இங்கே வச்சுருக்காங்க ஹோட்டலில் சென்டரில். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பெருமையாக இருக்குது இதெல்லாம், இந்த இடம். இப்போ ஹோட்டலே ஒரு அற்புதமான இடமா இருக்குது. பாருங்கள், இங்கே ஒரு சின்ன மாடல் வச்சுருக்குறாங்க. அது ஒரு கல் மேலே நிறுத்தி வச்சுருக்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து அமேசிங் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காலையில் டிஃபன் சாப்பிட்ட இடத்துல, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட இடத்துல இந்த ஒரு வேலைப்பாடு மிகுந்த ஒரு கட்டிடம் இருக்குது பார்க்குறதுக்கு. இதிலேருந்து இது வந்து நம்ம ஊரில் ஜெயிண்ட் வீலே இவங்க இப்படி கட்டி வச்சுருக்குறாங்க. இதான் இந்த பக்கம் பாருங்கள், இன்னொரு ஜெயிண்ட் வீல் இருக்குது கட்டி வச்சுருக்காங்க. இன்னும் நிறையா இது மாதிரி கேம்ஸ் இங்கே விளையாடுறதுக்கு நிறைய தீம் பார்க் மாதிரி இங்கே நிறைய இருக்குது. இது ஒரு மால் ஒட்டு மொத்தமாக பார்த்தா. பட்டாயா போகிற வழியிலேயே பார்க்க வேண்டிய இன்னொரு இடம் வந்து டைகர் பார்க். இங்கே வந்து புலியோடு நம்ம புகைப்படம் எடுத்துக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கு. இதாங்க பட்டாயாவில் டைகர் பார்க் அப்படிங்கிற இடம் இது. இந்த டைகர் ஒவ்வொன்றும் பக்கத்தில் போய் நிற்கணும் அப்படின்னு சொன்னால் 700 பார்க் கொடுக்கணும். அப்போ தான் இந்த டைகர் பக்கத்தில் போக முடியும். இதாக தொட்டு பார்க்குறது பாருங்கள், அது மாதிரி தொட்டு பார்க்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டு வச்சுருக்காங்க. இதை சுற்றி வர்றதுக்கு அதுக்கும் ஒரு 200 பார்த்தோம் என்னமோ வச்சுருக்காங்க. அது ஒரு சவுண்டு கொடுக்குறது பாருங்க. நீச்சல் அடிக்குது பாருங்கள், நீச்சல் குளத்தில் இருக்குது டைகர். புலி நீச்சல் குளத்தில் இருக்குது. இப்படி பழக்கியிருக்காங்க, மனிதர்கள் பக்கத்தில் போகிற மாதிரி பழக்கியிருக்காங்க. இந்த டைகரை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்னொரு டைகரும் வந்துருச்சு. ஓ, ஃபைட்டு, டைகர் ஃபைட்டு கூட பார்க்கலாம் நம்ம. டைகர் பார்க்கில் இப்படி ஒரு உணவுப் பொருள்லாம் விற்கிற கேன்டீன் இருக்குது. இதுதான் பட்டாயாவில் இருக்கிற புத்தர் சிலை, புத்தர் கோயில். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஒரு பெரிய டிராகன் வரும்போதே படிக்கட்டுலாம் ரெண்டு பக்கமும் டிராகன் இருக்குது. அது சைனீஸோட அப்படியே அந்த கட்டிடக்கலை, கோயில் அமைப்பு எல்லாமே அப்படியே இருக்குது. இங்கே ஒரு புத்தர் பாருங்கள், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இது அதை விட சின்னது. உண்டியல், உண்டியல் எப்படி இருக்குது பாருங்கள். அது மேலே ஒரு புத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு. இங்கே பாருங்கள் புத்த பிட்சுகள். அதுக்கப்புறம்
இங்கே பார்த்தீங்கன்னா புத்தர் வந்து உள்ளே இருக்கார். இது கொஞ்சம் உள்ளே இருக்கிறதுனால வெளிச்சம் கம்மியாக இருக்குது. இதோ புத்தர், இங்கேயும் புத்தர். இங்கே புத்தர்கள் வந்து 5% மக்கள் வந்து புத்தர்கள் தான் இருக்கிறாங்களாம். புத்த பிட்சுக்கள், அதுக்கப்புறம் புத்தர்கள் நிறைய இருக்கிறதா, புத்தர்களினுடைய வழியை பின்பற்றுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறதா கைடு சொல்கிறாங்க. நம்ம ஊர்ல பைரவர் சிலை, அனுமர் சிலை, சிவன் சிலைகள் வரிசையா இருக்கு மாதிரி இங்க வந்து புத்தர் சிலை வரிசையா இருக்கு. இங்கே இது மாதிரி வேண்டுதல் இருக்கு. எப்படி வேண்டுதல்னா, இது மாதிரி பணத்தை வந்து பாருங்க, தாய் பாத்து அங்கங்க சொருகிருக்காங்க பார்த்தீங்கன்னா. இது இங்கே இப்படி இது மாதிரி வேண்டுதல் இருக்கு. நம்ம ஊர்ல தான் இல்லை, எல்லா இடத்துலயும் இது மாதிரி இருக்கு. புத்தர் வழிபாடு இங்கே சிறப்பாக இருக்கு. அதை விட ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இங்கே பாருங்க ஃப்ளவர்ஸ் வந்து இதில் வந்து நைட்டில் தீபம் ஏற்றுவாங்க இருக்குது. அதான் இங்கே இங்கே புத்தர் வந்து தண்ணிக்கு நடுவில் தொட்டியில் உட்காந்துருக்கார். இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. புத்தர் வந்து பாருங்க, நம்ம ஊர் ஆஞ்சநேயர் மாதிரி வித்தியாசமா இருக்குது இந்த புத்தர் சிலை. இதை பார்க்கலாம் நாம, ரொம்ப அழகா இருக்கு. இந்த ஒரு வியூவில் புத்தரை பார்க்கறது ரொம்ப உங்களுக்கு வியப்பாக இருக்கும். நிறைய இந்த தாமரை மலர் மேலே உட்காந்துருக்க மாதிரி, அதில் ஒரு மேலே ஒரு டிசைன். உட்காந்து அந்த காயின் எடுத்து தொப்புளுக்குள்ள போடுற மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க புத்த பிட்சத்தில். இவருங்க புத்த துறவிகள், அன்னைக்கு வந்து பெரிய புரட்சி பண்ணவங்க. ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொன்னார் இல்லையா புத்தர். இது 3D தான் இருக்கும் கோயிலில். இது வந்து இந்த புத்தர் வந்து 4D இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து பின்னாடி புத்தருடைய தோற்றம், ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. வானத்தை அளக்கிற மாதிரி புத்தர் தோற்றம் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக படைச்சிருக்கிறாங்க. அதனுடைய பீடமே கிட்டத்தட்ட 6 உயரத்துக்கு மேலே இருக்கு. தாய்லாந்தில் பட்டாயா நகரம் அதிகாலையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்த்துட்டு இருக்கிறோம்.
மிக உயர்ந்த கட்டிடங்கள் இருக்குது, பல அடுக்கு கட்டிடங்கள் இருக்குது. கடற்கரையை ஒற்றின மாதிரியே இருக்குது. இங்கே வந்து படகுகள்லாம் நிறைய இருக்கிறது பார்க்குறீங்க நீங்கள். இது மூலமாக தான் கோரல் ஐலண்டு மறுநாள் பயணிக்க இருக்கிறோம், நாளைக்கு பயணிக்க இருக்கிறோம். இதுதான் வந்து பட்டாயா நகரம். அல்கசா ஷோவுக்கு வந்திருக்கிறோம். இது வந்து தாய் மக்களுடைய பாரம்பரிய ஒரு நடனம். தினமும் ஒரு ஷோ நடக்குது, அது நடக்கிற இடத்த தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுதாங்க தாய்லாந்திலேயே மிக முக்கியமான வாக்கிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லப்படுற இடம். இது 1 கிலோமீட்டருக்கு இருக்குது. இதுதான் இந்த கவர்மெண்ட்டுக்கு, தாய் கவர்மெண்ட்டுக்கு நல்ல வருமானத்தை பண்ணித்தருது. இது ஒரு கேளிக்கை பூங்கா அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே மது பிரியர்கள் கூடி இங்கே மது அருந்துகிறாங்க. இங்கே நிறைய பெண்கள் வந்து விதவிதமான ஆடைகளில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது மிகப்பெரிய ஒரு கேளிக்கை மையமாகவும் பொழுதுபோக்கு கூடமாகவும் திகழ்கிறது.